வெல்கம் டு விஜயடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா செலவில் வந்து ஒரு லைட்டரை யூஸ் பண்ணி வந்து வாட்டர் கன் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போறோம் இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாட்டர் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க இது வந்து ஒரு சூப்பராக வந்து சின்ன பிள்ளைங்க அதுக்கு விளையாட கண்டிப்பாக தரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் கன் வந்து எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டர் வந்து தேவைப்படும் லைட்டர் வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா நீங்கள் காலியான லைட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம நம்ம ஃபுல்லாக கலட்டி அந்த லைட்டரில் உள்ள கேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் என்கிட்ட வந்து அந்த மாதிரி லைட்டர் இல்லை ஸோ அதனால் அதை நான் வாங்கிட்டு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீஃபில் வந்து தேவைப்படும் ஸோ அதனால் வந்து ஒரு காலியான லெட்டில் வந்து அந்த ரீஃபில் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மூலம் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதுக்காக வந்து ரீஃபில் வந்து எடுத்துக்கோங்க இது இருந்தாலே போதும் நம்ம வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டரை வந்து ஃபுல்லாக வந்து கலட்ட போகிறோம் கலட்டிட்டு தான் நம்ம வந்து இது வந்து வாட்டர் கன் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மெட்டல் இருக்குது பார்த்திங்கனா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எது இது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த நம்ம லைட்டருக்கு ப்ரெஸ் பண்ணுற அந்த இதையும் நம்ம எடுத்துடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க மெட்டலில் அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அதுதான் முக்கியமாக நம்மளுக்கு வந்து இதாகவும் தொலைச்சிடாதீங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த அந்த ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த இது கீழே உள்ளதை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அந்த கீழே உள்ளதை எடுக்கிறது தான் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நீங்கள் அதுக்காக நான் வந்து இந்த டெஸ்டர் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வைஸில் இந்த மாதிரி சுற்றணும் அந்த இதை வந்து அந்த இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா அது வந்து சுற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து சுற்றுனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து அது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து பார்த்து பண்ணுங்கள் இங்கே வந்து கேஸ் வந்து லீக் ஆகும் ஸோ அதனால் இந்த டயத்தில் வந்து எதுவும் நீங்கள் வந்து பக்கத்தில் எதுவும் தீயி இந்த மாதிரி இதை வந்து வச்சுருக்காதீங்க குழந்தைங்கன்னா இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க கொஞ்சம் பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ கேஸ் ரொம்ப ஸ்பீடாக வந்து வெளியேறும் ஸோ அதுக்காக தான் அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கேஸ் வந்து வெளியே வந்த மாதிரி தெரியும் ஸோ அதனால் பக்கத்தில் வந்து தீ இருந்துச்சு அப்படின்னா கப்புன்னு வந்து பிடிச்சிரும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் பக்கத்தில் நெருப்பு கங்கு இந்த மாதிரி எதுவும் பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து கேஸ் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் இது லிக்யூட் டைப்பில் உள்ள கேஸ் தான் நீங்கள் வந்து ஏர் வந்து பட்ட உடனே ஸ்பீடாக வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து வெளியேறுதுன்னு பாருங்கள் அந்த வெளியேற மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதை வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம் அது போக வந்து அது வெளியே கொட்டினாலும் ஒரு ஒரு செகண்டில் வந்து அது வந்து ஆவியாகி போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஆவி ஆயிடுச்சு அதுக்கடுத்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்தாச்சு இது அதையும் முக்கியமாக வச்சுக்கோங்க அது போக வந்து இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வந்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து நல்லா கழுவி வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த பிறகு வந்து நம்ம வந்து இதை வந்து வாட்டர் கன் வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி இந்த கொலா மாதிரி உள்ளது எதுனா நம்மளுக்கு தேவையில்லாம் எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம் இதை மட்டும் நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ வந்து நான் ரீஃபில் ரீஃபில்லை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரீஃபில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கொள்ளாக இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு இருந்தாலே தான் ரீஃபில் எதுக்காக யூஸ் நான் சொல்லிடுறேன் அதை வந்து உள்ளைக்கு வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கேப் வந்து இந்த காற்று எதுவும் போகாத லெவலுக்கு வந்து கரெக்டாக டைட்டாக வந்து அதை பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஷருக்காக தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ரீஃபில் வந்து கரெக்டாக உள்ளக்க வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து உள்ளக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருங்க நான் இந்த லெவலுக்கு எனக்கு வருது இதுக்கு கீழே கொஞ்சம் இன்னும் வரணும்னாலும் வந்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து பம்ப் ஆகும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பழையபடி எடுத்த மாதிரியே வந்து வச்சு இதை வந்து இப்போ கிளாக் வைஸில் இந்த மாதிரி சுற்றினீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் டைட் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைட் ஆகுறதுல தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப நல்லா டைட் வைக்கணும் அப்படின்னா தான் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர்னால் வந்து ஹெவியாக வந்து வரும் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அதே மாதிரி டெஸ்டரை நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிக்கிறேன் இதை இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நான் டைட் வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து அதுனால் நம்மளுக்கு தேவையில்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் அவ்வளோதாங்க இனிமேல் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுற வேலை தான் இப்போ வந்து பழையபடி அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து மேலே வந்து அந்த நம்மளுக்கு அந்த மேலே இந்த தூக்குறதுக்கு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா கொக்கி அந்த மாதிரி அதுதான் ரொம்ப முக்கியம் அது பண்ண போல தான் நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து மேலே தண்ணி வந்து ப ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வெளியேறும் ஸோ அதுக்காக தான் அது அதுக்கடுத்து நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் அந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி வாட்டர் கன் இதில் வந்து எப்படி தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி சிரஞ்சி யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணணும் சிரஞ்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி ஃபில் பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா அதை அமுக்கணும் அமுக்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து உள்ளக்க பண்ண முடியும் இல்லைன்னா லாக்காக இருக்கும் உள்ளக்க இந்த மாதிரி அமுக்கிட்டு தண்ணியை வந்து உள்ளக்க ஃபில் பண்ணிங்கன்னா பாருங்கள் பாதி லெவலுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டாவது டைம் அடிச்சிங்கனாலே ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிரும் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து அழுத்தாமல் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து அழுத்தாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் வெளியே தான் வரும் உள்ளக்க வந்து தண்ணி வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா தண்ணியும் வெளியேறிடுச்சு உள்ளக்கு வந்து தண்ணி ஏறலை அதனால தான் சொல்கிறேன் அதை நல்லா அமைக்கிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தண்ணி பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு அது போக வந்து மேலே இந்த மெட்டல் இதை வந்து மாட்டிக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க நம்மளுக்கு வாட்டர் கன் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணியை வந்து அடிக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் ரொம்ப தூரத்துக்கே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வரும் பாருங்க நல்லா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது இதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியேற அளவுக்கு வந்து எல்லா தண்ணியும் வந்து வெளியேறிடும் அவ்வளோதாங்க இது நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் கன் வந்து ஒர்க் ஆகுது சிம்பிளாக லைட்டரை யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணிட்டோம் இது நல்லாவே இருக்குது இதை வச்சு ப்ராங்க் பண்ணலாம் நல்லா இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு அடிக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பாருங்கள் அந்த கொலா இதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிடுச்சு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு அடிக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் சேஃப்டியாக வந்து பைக்கட்டுக்குள்ளே வச்சுட்டு திடீர்னு லைட்டரை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நல்லா ஃப்ரெ பிராங்க் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு நிறையா பண்ணலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி காட்டலாம் இப்போ பாருங்கள் என்னடா வருமா இந்த மாதிரினா நீங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி யார்கிட்ட நாள் பண்ணி விளாட்லாம் சூப்பராகவே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ